தமிழகத்தில் அமலுக்கு வந்தது 144 தடை உத்தரவு. தேர்தல் ஆணையம் திடீர் நடவடிக்கை. 144 தடை உத்தரவுக்கு கருணாநிதி கண்டனம். ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை போய்விட்டதாக வேதனை. தமிழகத்தில் தலைவிரி தாடுகிறது, மின்வெட்டு, தண்ணீர் பஞ்சம். தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளும் அதிமுகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் இருப்பதாக திமுக தலைவர் திரு மு கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ராதாகிருஷ்ண நகர், திருவிக நகர், வில்லிவாக்கம், அயனாவரம், ஆயிரம் விளக்கு, அசோக் நகர், மயிலாப்பூர் பகுதிகளில் இன்று அவர் வேன் மூலம் பிரச்சாரம் செய்தார். பின்னர் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் பாரபட்சமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கு என்பது எனக்கு தெரியும், பொதுமக்களாக உங்களாலையும் கிடைக்க முடியும், தேர்தல் கமிஷனுக்கு கூட தெரியும். இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சபல புத்திக்கு அவர்கள் அடியாக இருக்கிறார் என்பதை நான் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக ஏற்கொண்டு வருகிறேன். தேர்தல் வெற்றி என்பது நேர்மையாக வர வேண்டும் என்று கூறிய அவர், பணநாயகம் வெற்றி பெற அனுமதித்தால் நாளை வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டிய மக்கள் எதிர்காலத்தில் அதிக பணம் கொடுக்கும் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்கும் நிலைமை ஏற்படலாம் என்றார். தேர்தல் ஆணையத்தின் சில அதிகாரிகளின் நடவடிக்கைகளை வெளிப்படையாக இன்று சொல்லாமல் விட்டுவிட்டால் நாளை நாட்டில் ஜனநாயகம் மறைந்து எதேச்சதிகாரம் தலைதூக்கும் நிலைமை உருவாகும் என்றும் திரு கருணாநிதி எச்சரித்தார். ஒன்றும் தேவையில்லை, பாருங்கள், எல்லோரும் எதேச்சாதிகார நாட்டையே உருவாக்குவோம் என்ற எண்ணத்தக்கு மக்கள் வந்துவிட்டால் அதற்கு பொறுப்பு இங்கே பேசுகிற நான் அல்ல, அல்லது தேர்தல் கமிஷனிலே இருக்கின்ற ஒரு சில நல்லவர்கள் அல்ல. அந்த நல்லவர்களையும் சேர்த்து தேர்தல் கமிஷனை அழுக்காகிவிட்டவர்கள், தேர்தல் கமிஷனை நம்மை அறியாமல் கொண்டு போய் சர்வாதிகாரத்திலே கொண்டு விட்டவர்கள் பொறுப்பாளியாகிறார்கள். மக்கள் நலன்களை கவனிக்க வேண்டிய மந்திரிகள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள கூட்டத்துக்கும் கட்சிக்கும் ஆள் பிடிப்பவர்களாக மாறியுள்ளதாக திரு கருணாநிதி விமர்சித்தார். மன உறுதியை நம்பி, சொந்த பலத்தை நம்பி மக்கள் நலன் காக்க பாடுபட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டும் தண்ணீர் பிரச்சனையும் தலைவிரித்து ஆடுவதாக திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மத்திய பேருந்து நிலையம், புத்தூர் நாள் ரோடு, நாச்சியார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் ஸ்ரீரங்கம் சென்ற திரு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்றார். 40 தொகுதிக்கு நான் பேருக்கு பாண்டிச்சேரி சேர்த்து சொல்றேன். ஆக 40 தொகுதிக்கும் போறப்போ என்ன பிரச்சனை அதிகமா சொல்றாங்கன்னா தண்ணி பிரச்சனை தான். ஆக கிராமங்கள்ல குடங்களை தூக்கிக்கிட்டு தாய்மார்கள் தண்ணிக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, 5 ரூபா 10 ரூபா கொடுத்து ஒரு குளம் தண்ணீரை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம், ஆக தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. இதை பத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா சிந்திக்கிறாரா? இல்ல. திமுக ஆட்சியில் இருந்தப்போ குடிநீருக்காக சிறப்பு திட்டங்களை எல்லாம் கலைஞர் ஏற்படுத்தி தந்தார். மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்காமல் தமிழக அரசு குடிநீரை விற்பனை செய்கிறது என்று அவர் தெரிவித்தார். திருவானைக்கோவில், திருவெரும்பூர், துவாக்குடி, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த திரு ஸ்டாலின் பின்னர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் சில மாதங்களில் மின்வெட்டே இருக்காது என்று கூறிய செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தை மின்சாரமே இல்லாத மாநிலமாக மாற்றிவிட்டார் என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில 2 மணி நேரம் தான் மின்வெட்டு, ஆனால் ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தா எங்களை நீங்கள் ஆட்சிக்கட்டையில் உட்கார வச்சா தமிழ்நாட்டில மின்சார தட்டுப்பாடே இல்லாத மாநிலமாக ஆக்குவேன் சொன்னார். ஆகியிருக்கு எப்படி தெரியுமா? மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலம் அல்ல, மின்சாரமே இல்லாத மாநிலமாக
தமிழ்நாட்டை இன்றைக்கு ஜெயலலிதா மாற்றிக் கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் தொழில்துறைகள் முடங்கி வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டன என்று கூறிய திரு ஸ்டாலின், தண்ணீர் இன்றி டெல்டா விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக தான் காரணம் என்று திரு ஸ்டாலின் கூறினார். நேற்றைக்கு சென்னையில முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்துகிற போது ஒன்றை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? குஜராத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மோடி மோடி என்று சொல்லுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பொருளாதார வளர்ச்சிக்கு குஜராத் மாநிலத்தில் மோடி என்பதல்ல, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த லேடி தான் என்று ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நான் குறிப்பிட விரும்புகிறேன், ஜெயலலிதா குறிப்பிடுவது போல தமிழ்நாட்டிலே இப்போது பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய டேடியால தான் ஏற்பட்டதை தவிர இந்த லேடியாலையோ அல்லது மோடியாலையோ குஜராத் மாநிலத்தில் உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது என்பதை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக இதையெல்லாம் சொல்லி மோடி என்று லேடி என்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற கேடிகளாகத்தான் இவர்கள் இருப்பார்களே தவிர நிச்சயமாக அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. நெசவாளர்களுக்கு சுமையாக இருந்த சென்வாட் வரியை நீக்க திமுக பாடுபட்டதையும் சமச்சீர் கல்வி கொண்டு வந்ததையும் சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், சேத்து சமுதிர திட்டத்தை எதிர்க்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் தேமுதிக மதிமுக மற்றும் பாமக கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன என்றார். 40 நாட்களாக செய்த பிரச்சாரத்தை அவர் நிறைவு செய்தார். நான் கேட்கிறேன், மனந்திறந்து கேட்கிறேன், நீங்க எல்லாம் இழுத்துட்டு வரப்பட்டீங்களா? வண்டியில தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்களா? பேட்டா ஏதாவது கொடுத்தாங்களா? 500 ரூபா, 400, 300, 200, 100? ஒன்றும் இல்லையா? சரி, பிரியாணி பொட்டலமாவது கொடுத்தாங்களா? அதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. மத்தியில தலைவர் கலைஞர் சுட்டி காட்டக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரணும். அதானே